ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் நாமும் பிஸ்னஸ் செய்யலாம் இன்றைக்கி நம்மளோட சேனலில் பார்த்தீங்கன்னா ஒரு மணி நேரம் வேலையே இந்த ப்ராடக்ட்டை வந்து நம்ம செய்கிறதுக்கு ஸோ இதுலேருந்து இன்கம் பார்த்திங்கன்னா ஆயிரம் ரூபா வரைக்கும் நம்மளால அேர்ன் பண்ண முடியும் இது யாருக்கு ஆப்டாக சூட் ஆகும் அப்படின்னு ஃபஸ்ட் நான் சொல்லிடுறேன் யங்ஸ்டர்ஸ்க்கு கண்டிப்பாக ஆப்டா சூட் ஆகிற ஒரு பிஸ்னஸ் ஏன்னா இதை வந்து விரும்பி பண்ணக்கூடியவங்களும் யங்ஸ்டர்ஸ் தான் இந்த தொழிலை ஸ்டார்ட் பண்ணக்கூடியவங்களும் நிறைய இடத்துல யங்ஸ்டர்ஸாக தான் இருக்காங்க ஸோ எங்ஸ்டர்ஸாக பாய்ஸ் யாராச்சும் இருப்பீங்க இல்லைங்களா காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸு இல்லை நீங்கள் ஆல்ரெடி ஏதாச்சும் ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா கூட உங்களுக்கு இது ஏற்ற பிஸ்னஸ் உங்கள் ஏரியாலன்ட்டு இல்லைங்க உங்கள் இருந்தே கூட இந்த தொழிலை நீங்கள் செய்யலாம் ஒரே ஒரு வாட்டி மட்டும் தான் முதலீடு அந்த முதலீடும் ரொம்ப அதிகம்லாம் கிடையாது உங்களுக்கு வந்து ஒரு ஆயிரத்தி ஐநூறுவா ரெண்டாயிரூவா அவ்வளோதான் வந்து இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இருக்கும் பட் சாலிடாக உங்களோட கான்டாக்ட்ஸ் வச்சே நீங்கள் பில்ட் பண்ணிக்க முடியும் இதிலேருந்து ஸோ இது எதுனா எம்எல்எம் மார்க்கெட்டிங் அப்படி நினச்சிருந்தீங்க அதெல்லாம் ஒன்றும் கிடையாது ஸோ கான்செப்ட் குள்ளே போயிடலாம் இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறீங்க இன்னும் சப்ஸ்க்ரைப் பண்ணல அப்படின்னா கீழே தெரி ரெட் கலர் பட்டனை பிரஸ் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ண மறக்காதீங்க அப்படியே பக்கத்தில் உள்ள பெல்லாக்கனை க்ளிக் பண்ணிவிடுங்க ஸோ தட் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலர் அப்டேட்ஸாக கிடைச்சிடும் ஸோ இது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா ஹைட்ரா க்ரோம் பெயிண்டிங் ஹைட்ரோக்ரோம் பெயிண்டிங்கில் நிறைய வெரைட்டிஸ் வேரியன்ட்ஸ் இதை மாதிரிலாம் வந்துருச்சு நார்மலாக சிம்பிளாக சொல்லணும்னா இந்த சில்வர் பிளேட்டிங் அப்படின்னு வாங்க பார்த்தீங்களா தக தக தகந்து மின்றது இந்த நிக்கல் பெயிண்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க இதுதான் இது 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 வந்து இங்கே இப்போ இருக்கிற யங்ஸ்டர்ஸ் பார்த்தீங்கன்னா நிறைய அவங்களுடைய பைக்ஸ்க்கு கார்ஸ்க்கு ஹெல்மெட்ஸ்க்கு இல்லை பார்த்திங்க அப்படின்னா நிறைய பேர் வந்து ஃபுல் பைக்குக்கே இதை பண்ணிக்கிறாங்க வீல் கப்ஸ்க்கு மட் கார்டுக்கு பம்பர்க்கு இந்த மாதிரியான நிறைய விஷயங்களுக்கு வந்து இதை யூஸ் பண்ணுறாங்க இது வந்து மிஷினரியாக பெருசாக வாங்கி பண்ணும் பண்ணும்போது நமக்கு இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஒரு ஒன் அண்ட் ஹஃப் டூ லேக்ஸ் ஆகும் ஆனால் இதுக்கு அப்படி ஒன்றும் எதுவும் வேண்டாம் ஹேண்டியாக இருக்கிற மிஷின்ஸே போதும் அது எங்கே கிடைக்குதுன்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு டிஸ்கிப்ஷனை ஷேர் பண்ணுறேன் இதில் சில்வர் கலர் மட்டும்தானா அப்படின்னா சில்வர் கலர் மட்டும் இல்லைங்க இப்போ நீங்கள் பார்க்குற ரெட் கலர் அதே போல் கோல்ட் கலர் எல்லோ ப்ளூ அந்த மாதிரி எல்லா வெரைட்டிஸ்லேயுமே உங்களால் வந்து இந்த பெயிண்டிங் கலர்ஸ் பண்ண முடியும் இதோட ப்ராசஸ் சிம்பிளாக ஃபர்ஸ்ட்டு பார்த்துர்லாம் ஃபர்ஸ்ட்டு என்ன ஒரு ப்ராடக்ட் பண்ண போகிறாங்க நீங்கள் அந்த கோட்டிங் பண்ண போகிறீங்களோ அந்த ப்ராடக்ட் வந்து சோப்போட்டை வச்சு ஃபஸ்ட்டு ஸ்ப்ரே வச்சு ஃபுல்லாக க்ளீன் பண்ணிடுறாங்க ஏன்னா டஸ்ட் அதில் இருந்தால் இதோட கோட்டிங் அதில் படாது ஸோ அந்த மாதிரி ஃபர்ஸ்ட் பண்ணிடுறாங்க ஸோ டஸ்ட் இல்லாமல் அதை கிளியர் பண்ணிட்ட பிறகு இம் இதுக்கு ஒரு கிட்டே இருக்குது ஆக்சுவலாக அந்த கிட் தான் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் தரேன்னு சொன்னேன் ஸோ அதில் பிளாக் கோட்டிங் இருக்கும் ஃபர்ஸ்ட்டு பிளாக் கோட்டிங் பண்ணிடுறாங்க பிளாக் கோட்டிங் பண்ணிவிட்டு தென் அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா மேஜிக் ஸ்ப்ரே அந்த மேஜிக் ஸ்ப்ரே தான் சில்வர் கோட்டிங் ஸோ அந்த மேஜிக் ஸ்ப்ரேவை வந்து அந்த பிளாக் கோட்டிங் மேலே வந்துட்டு நம்ம ஃபுல்லாக வந்து ஸ்ப்ரே பண்ணோம்னா ஃபுல்லாக நிக்கில் கலரில் மாறிடுது டிஸ்டில்டு வாட்டர் வச்சு வாஷ் பண்ணிவிட்டு நான் டஸ்ட் ஸ்ப்ரே அப்படின்னு ஒரு ஸ்ப்ரே இருக்குது அதில் அந்த ஸ்ப்ரே வந்து அடிச்சிட்டாங்கன்னா ஃபுல்லாகவே ஃபினிஷ் ஆகிடும் இது எல்லாமே எவ்வளோ நேரத்துக்குள்ளே நடக்கும் பார்த்திங்கன்னா ஒரு மணி நேரம் இது நான் சொல்கிறது வந்து ஒரு டூ மினிட்ஸ் ஒன் மினிட் தான் இல்லைங்களா அந்த ஒன் மினிட்குள்ளேயே வந்து சொல் சொல்ல முடியும் ஆனால் இது காயன் இல்லையா ஸோ நான் ஏர் பம்ப் வச்சுருக்காங்க அந்த ஏர் பம்ப் எதுக்காக அப்படின்னா ஒரு ஒரு வாட்டியும் வந்து அவங்க வந்து இப்போ சோப் வாட்டர் வச்சு வாஷ் பண்ணிட்டாங்கன்னா அதை தொடச்சிட்டு ஏர் பம்ப் அடித்தாங்கன்னா அது சட்டுன்னு காய்ஞ்சிடும் இத்தனை செகண்ட்ஸில் அதே போல் பார்த்தீங்கன்னா பிளாக் கலர் கோட்டிங் அடிச்சுட்டு ஸ்ப்ரே அடிச்சா அந்த அந்த ஏர் பம்ப் வச்சு அவங்க வந்து இந்த ஹேர் ரிலீஸ் பண்ணாங்கன்னா டக்குன்னு காஞ்சிடும் அதுக்கப்புறம் மேஜிக் ஸ்ப்ரே இந்த நெக்கில் கோட்டிங் அடிச்சுட்டு அது வந்து நெக்கில் கோட்டிங்காக இருக்கலாம் கோல்டாக இருக்கலாம் இல்லை வேறு ஏதாச்சும் ஒரு கலராக இருக்கலாம் எது வேணாலும் பண்ணிட்டு தென் அகெயின் அந்த ஏர் பம்ப் யூஸ் பண்ணுறாங்க ஸோ இதுதான் வந்து ஒரு செட் ஆஃப் ப்ராசஸ்ங்க ஸோ இதில் வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கலர்ஸ் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ப்ராடக்ட்ஸ் வந்து நம்மளால் பண்ண முடியும் மெயினான ரா மெட்டீரியலே பார்த்திங்கன்னா இதுதான் உங்களுக்கு வந்து ஒரு சின்ன லெவலில் மிஷினாக ஸ்டார்ட் பண்ணனா ஒரு பதினைஞ்சாயிரம் அந்த ரேட்டுக்கும் இருக்குது இல்லை உங்களுக்கு வந்து ஏர் ப்ரஷ் வச்சு ஏர் பெயிண்ட் வச்சே நான் பண்ணிடணும் அப்படின்னாலும் உங்களுக்கு வந்து அந்த கிட்டும் அவைலபிளாக இருக்குது ஸோ ப்ராஃபிட் இப்போது கண்டிப்பாக வந்து இந்த பிஸ்னஸோட ப்ராஃபிட் வந்து உங்களுக்கு தெரிஞ்சே ஆகணும் இதோட அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் எல்லாமே நான் சொல்லிடுறேன் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுல் பைக் வந்துட்டு நீங்கள் எடுத்து பண்ணணும் அப்படின்னா எட்டாயிரூவாலேருந்து இருபதாயிரரூவா வரைக்கும் ஆகும் இப்போ இந்த பைக் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுல் பைக்கை வந்து நெக்கல் கோட்டிங் அவங்க பண்ணியிருக்காங்க அதாவது இந்த சில்வர் பிளேட்டட் ஸோ இந்த சில்வர் பிளேட்டட் ஒரு ஃபுல் பைக்கு வந்து பண்ணுற நிறைய வந்து யங்ஸ்டர்ஸும் இருக்காங்க அந்த மாதிரி நம்மளோட ஃபுல் காருக்கு ரேசர் கார் மாதிரி மாற்றணும் ரேசர் பைக் மாதிரி மாற்றணும் இதோட கலர்ஃபுல்லாக வந்து எல்லோ கலரில் மாற்றணும் பிங்காக மாற்றணும் இந்த மாதிரிலாம் அவங்கவுங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஈவன் வந்து ரெண்டு லட்ச ரூபா மூணு ரூபா கொடுத்து வண்டி வாங்குறவங்க கூட போய் அகெயின் வந்து அதை வந்து ரீபெயிண்டிங் பண்ணி ரீடிசைன் ரீமாடலிங் பண்ணி கொண்டு வராங்க ஸோ அந்த ஒரு பர்பஸ்க்காக அது யூஸ் ஆகுது காரை பொறுத்த அளவுக்கு நமக்கு என்ன மாடல் என்ன சைஸு ஏன்னா காரில் வந்து ஃபுல்லாகவே சில்வர் கோட்டிங் அந்த மாதிரி வந்து பண்ண மாட்டாங்க ஆனால் ஃபுல் கோட்டிங் பண்ணுவாங்க எப்படின்னா பம்பர் மட்டும் வந்து சில்வர் கோட்டிங் அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு சைட் மிரர்ஸ் பார்த்திங்க அப்படின்னா சில்வர் கோட்டிங் கதவு டோர் ஓப்பன் பண்ணுற இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஏதாச்சும் ஆரஞ்சோ எல்லோ ரெட்டோ உங்களுக்கு பிடிச்ச கலர் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கலர்ஸ் பண்ணுவாங்க அதுக்கு அந்தந்த கலர்ஸ்க்கு ஏற்ற மாதிரி ஒன்று ஒன்றுத்துக்கும் ப்ரைஸு இதை தவிர்த்து கிஃப்ட் ஆர்டிகல்ஸு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்பேர் பார்ட்ஸ்க்கு மட்டும் தனியாக தனியாக பண்ண சொல்லுவாங்க டேங்க்குக்கு மட்டும் பண்ண சொல்லுவாங்க ஹேண்டில் பேர்க்கு மட்டும் கார்டுக்கு பண்ண சொல்லுவாங்க ஃப்ரண்ட் கார்டு பேக் மட் கார்டு சைட் மிரர்ஸ்க்கு இந்த மாதிரிலாம் இப்படி பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு ஐநூறுரூவாலேருந்து ரூபா வரைக்கும் வந்து சார்ஜஸ் பண்ணலாம் ஒரு ஒரு பீஸ்க்கு பண்ணுறோம் அப்படின்னும் போது மெயினாக இதை வந்து எப்படி மார்க்கெட்டிங் பண்ணுறது அப்படின்னா நீங்கள் வந்து யங்ஸ்டர்ஸாக இருக்கீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு வாட்ஸ்அப் குரூப் இருக்கும் வாட்ஸ்அப்பில் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க நீங்கள் இந்த மாதிரியான ப்ராடக்ட்ஸ் வந்து உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டை நீங்கள் எடுத்து பண்ணணுன்னா ஒரு நாலஞ்சு இமேஜஸ் ப்ராடக்ட்ஸ் வச்சுக்கோங்க வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸ் வைங்க போதும் டெய்லி ஒரு பத்து இமேஜஸ் ஸ்டேட்டஸ் வைங்க ஒரு இன்னும் எப்படி மேக்கிங் அப்படின்னு சொல்லிவிட்டு அதை பார்த்தே உங்களுக்கு காண்டெக்ட்ஸ் வர ஆரம்பிக்கும் என்னோடய வண்டிக்கு பண்ணணும் என்னோடய சிஸ்டர் வண்டிக்கு பண்ணணும் பிரதர் வண்டிக்கு பண்ணணும் மாமா வண்டிக்கு பண்ணணும் இந்த மாதிரியெல்லாம் அந்த மாதிரி கான்டெக்ட்ஸ் பில் பண்ணிக்கோங்க ஒரு இன்ஸ்டாகிராம் பிஸ்னஸ் பேஜ் இது எல்லாமே ஃப்ரீ தான் இன்ஸ்டா பிஸ்னஸ் பேஜ் ஸோ அதை ஓப்பன் பண்ணிக்கோங்க நீங்கள் பண்ண ப்ராடக்ட்ஸ் எல்லாம் அதில் போஸ்ட் பண்ணுங்கள் இது நீங்கள் கொஞ்சம் ப்ரொஃபஷ்னலாக கொண்டு போனோம் அப்படின்னா மெக்கானிக் ஷாப் சர்வீஸ் சென்டர் அதுக்கப்புறம் ஆன்லைனில் டைரெக்டாக நமக்கு தெரியாத கஸ்டமர்ஸை ரீச் பண்ணுறது இந்த மாதிரி எல்லா ப்ராடக்ட்ஸும் நீங்கள் பண்ணுறதா ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் போஸ்ட் பண்ணுங்கள் போல் மெக்கானிக் ஷெட்ஸில் நீங்கள் அதுக்கப்புறம் ஸ்டிக்கரிங் ஷாப்ஸ்லாம் இருக்கும் பார்த்தீங்களா வெஹிக்கிள்ஸ்க்குன்னு ஸ்டிக்கர்ஸ்லாம் ப்ரிண்ட் பண்ணி கொடுப்பாங்க அந்த மாதிரி ஸ்டிக்கரிங் ஷாப்ஸு ஃப்ளெக்ஸ் பேனர்ஸ்லாம் பண்ணுவாங்க இல்லைங்களா அவங்க கிட்ட இந்த மாதிரி எல்லாம் உங்களோட காண்டாக்டை ஷேர் பண்ணுங்கள் இதெல்லாம் மார்க்கெட்டிங் ஸோ இப்படி நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கு அதுலேருந்து லீட்ஸ் வர ஆரம்பிக்கும் அந்த லீட்ஸ் மூலயமா உங்களால் வந்து இந்த ப்ராடக்ட் எடுத்து பண்ணணும் இதுக்கு நிறைய இடத்துல ட்ரைனிங்கும் ப்ரொவைட் பண்ணுறாங்க எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப் பண்ணணும் இந்த ப்ராசஸை அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ஃபர்ஸ்ட்டு இந்த மாதிரி சின்ன கிட்டாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு முந்நூற்றம்பது ரூபா நானூறுரூவா ஐநூறுரூவாக்குள்ளே வரும் அந்த கிட் வாங்கிக்கோங்க அந்த கிட் வாங்கி நீங்கள் வந்து உங்கள் வீட்டில் உங்களோட ப்ராடெக்ட் எதுக்காச்சும் உங்களால் பண்ண முடியுதா பெர்ஃபெக்டானு பாருங்கள் ஏன்னா இன்ட்ரெஸ்ட் இருக்கிறன் தானாகவே பில்ட் பண்ணிப்பாங்க தொழில் தான் ஒரு ஸ்பெஷலைஸ்ட் ட்ரைனிங் நமக்கு தேவைப்படும் நீங்கள் நீங்களே வந்து ரெண்டு மூணு வாட்டி உங்களோட ப்ராடக்ட்ஸ் எதுக்காச்சும் அந்த மாதிரி ட்ரை பண்ணி ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு வந்து ப்ரொஃபஷனலிசம் அதில் வந்துடும் உங்களுக்கு கான்பிடென்ட் வந்துருச்சு அப்படின்னா நீங்க இந்த பிஸ்னஸாக எடுத்து பண்ணுங்க அப்படி இல்லைன்னா நீங்கள் ஒரு ட்ரைனிங் அட்டன்ட் பண்ணுங்க இந்த மாதிரி ஹைட்ரோக்ராம் பெயிண்டிங்கே நிறைய இடத்துல ட்ரைனிங்ஸ் இருக்கு ஏன்னா சில இடத்துல கேட்பாங்க நமக்கு காருக்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா எப்படி வந்து நீங்கள் பம்பருக்கு எல்லாம் தனித்தனி பாட்ச்காக பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படி தனித்தனி பாட்சா பண்ணும் போது காரில் வந்து கழட்டிட்டு தான் அதை பண்ணணும் நம்ம அப்படியே காரோடையே வச்சு ஐட்டம்ஸை பண்ண முடியாது இந்த மாதிரி கழட்டி அதை ஃபுல்லாக பெயிண்டிங் பண்ணி அந்த ஏர் பம்ப் வச்சு ஃபுல்லாக ட்ரை பண்ணி ஒரு நியூஸ் பேப்பரில் காய வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் இந்த ப்ராடெக்ட் எடுத்து நம்ம வந்து போடணுமே அந்த காரில் அப்போது நீங்கள் என்ன பண்ணணுன்னா காரோட பம்பர் வந்து நீங்கள் கரெக்டர் சர்வீஸ் பண்ணுவீங்களா அப்படின்னு ஒரு கொஷின் மார்க் அங்கே வரும் கண்டிப்பாக வந்து அதை நம்ம பண்ண மாட்டோம் அதாவது இந்த மாதிரி ஹைட்ரோக்ரோம் பெயிண்டிங் பண்ணுறவங்க அந்த பம்பர்ஸ் கரெக்ட்ரு பண்ண மாட்டாங்க சில இடத்துல பண்ணாங்கன்னா அதுக்கு எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் அவங்க மெக்கானிக்கிட்ட கொடுத்து இந்த மாதிரி பார்ட்ஸ் எடுத்துகிட்டு வந்து அதில் செஞ்சு கொடுங்க அப்படின்னா தான் அதுதான் அவங்களோட ஒர்க் ஹைட்ரோக்ரோம் பெயிண்டிங் பண்ணுறவங்களுக்கு அந்த பார்ட்ஸை க்ளீன் பண்ணி அவங்க அந்த மாதிரி வந்து ஃபுல்லாக பெயிண்ட் பண்ணி அவங்களுக்கு என்ன கேட்குறாங்களோ அதை வந்து கொடுத்துருவாங்க ஸோ அந்த ஒரு ப்ராசஸ் மட்டும் தான் அவங்க பண்ணுவாங்க இன்கேஸ் நீங்கள் அதை பண்ணுறீங்கன்னா கரெக்டுறதுக்கு ஒரு சார்ஜ் ஆகும் ஸோ அதையும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க ஏன்னா சில காரில் வந்து ரொம்ப டிஃபிகல்ட்டிஸாக இருக்கும் அதுக்கேற்ற ஸ்பேனர்ஸ் டூல்ஸ்லாம் இருக்கணும் நீங்கள் பாட்டில் வண்டியை முழுசாக எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்டு பெயிண்ட் பண்ணுப்பா இந்த பம்பரை அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா நீங்கள் அந்த பெயிண்ட் பண்ணும்போது வேறு எங்கேயாவது அது பட்டுருச்சு அப்படின்னா அது வேற ஒரு ப்ராப்ளத்தில் போயிடும் அதுக்காக தான் சொல்கிறேன் ஏன்னா போது நீங்கள் அதை யோசிக்க மாட்டிங்க இல்லைங்களா அதுக்காக தான் நான் வந்து உங்களுக்கு அதை அந்த அட்வைஸ் சொல்கிறேன் ஸோ அப்படி பண்ணிடாதீங்க எந்த ஒரு பார்ட்ஸ்க்கு அவங்க பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ அந்த பார்ட்டை கழட்டி வந்து கொடுக்க சொல்லுங்கள் இன்கேஸ் அது வந்து கழட்ட முடியாத ஒரு பார்ட்டாக இருக்குது அப்படின்னா அப்போது நீங்கள் அந்த இடத்த சுற்றி நியூஸ் பேப்பர்ஸ் கிளாத் அந்த மாதிரி வச்சு ரோல் பண்ணிடுவாங்க அதை ஸ்டிக் பண்ணிவிட்டு அந்த பார்ட்க்கு மட்டும் தான் அந்த பெயிண்டிங் பண்ணுவாங்க ஸோ அதை மட்டும் நீங்கள் பார்த்து பண்ணிக்கணும் ஸோ இந்த ஒரு பிஸ்னஸ் வந்து நீங்கள் எடுத்து பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இன்வெஸ்ட்மெண்ட்ன்றது ரொம்ப ரொம்ப குறைச்சல் ஆனால் டெக்னிக்கலான நாலேஜ்ன்றது தான் ரொம்ப அதிகம் ப்ளஸ் உங்களோட இன்ட்ரெஸ்ட் உங்களுக்கு இன்ட்ரஸ்ட் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக இந்த பிஸ்னஸ் எடுத்து பண்ணுங்கள் இதுக்கு தேவையான டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் போஸ்ட் பண்ணுறேன் அதே போல் ஒரு கம்பெனியை ப்ராப்பராக ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு நீங்கள் எந்த ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணாலும் ரொம்ப நல்லாவே இருக்கும் எப்படி கம்பெனி ஃப்ரீயாக ரிஜிஸ்டர் பண்ணுறது அப்படின்ற டீட்டெயில்ஸ் ஆல்ரெடி நம்மளோட சேனலில் கொடுத்துருக்கேன் செக் பண்ணி பாருங்கள் ஆஸ் யூஷுவல் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா நம்மளோட சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிவிட்டு லைக் பண்ண மறக்காதீங்க தேங்க்யூ